இன்னைக்கு நம்ம மாநிலங்கள் சம்பந்தமான க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லாமே முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. வாங்க க்வெஸ்சன்ஸ்க்குள்ள போலாம். மாநிலங்களின் சீரமைப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? மாநிலங்களின் சீரமைப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? பகுதி ஆறில் 152 முதல் 237 வரை. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திற்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திற்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 370. மாநில ஆளுநர் டேஷ் என்பவரால் நியமனம் செய்யப்படுகிறார். மாநில ஆளுநர் டேஷ் என்பவரால் நியமனம் செய்யப்படுகிறார். குடியரசுத் தலைவரால். மாநில ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மாநில ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். மாநில ஆளுநரின் தகுதிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விதி எது? மாநில ஆளுநரின் தகுதிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விதி எது? 157 மற்றும் 158 ஆகும். மாநில ஆளுநரின் வயது தகுதி என்ன? மாநில ஆளுநரின் வயது தகுதி என்ன? 35 ஆண்டுகள். மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை குறிப்பிடும் சட்ட விதி எது? மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை குறிப்பிடும் சட்ட விதி எது? சட்டப்பிரிவு 361 மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் டேஷ் ஆவார். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் டேஷ் ஆவார். ஆளுநர். ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் டேஷ் கூட்டத்தொடர்களை நடத்துகிறது. ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் டேஷ் கூட்டத்தொடர்களை நடத்துகிறது. 3. மக்களவையின் ஆயுட்காலம் டேஷ் வருடங்களாகும். மக்களவையின் ஆயுட்காலம் டேஷ் வருடங்களாகும். 5 வருடங்கள். இன்னைக்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இதோட முடியுது. தொடர்ந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் பெற பான் டு வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. Thank you all.